பாதிப்பு ஏற்பட்ட கல்லீரல் அடுத்த கட்டத்திற்கு அடைவதற்கு எத்தனை நாட்கள் ஆகும் மற்றும் கல்லீரல் நோய் யாருக்கு அதிக பாதிப்பு ஏற்படுத்த வாய்ப்பு உள்ளது? ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேருந்து ஃபோர்த் ஸ்டேஜ் போகிறதுக்கு 5 to 20 years ஆகும். சில பேருக்கு வராமையே இருக்கலாம். அவங்க ஓரளவுக்கு அவங்க பாடியை மெயின்டைன் பண்ணுறாங்க, இயற்கையாகவோ தெரிஞ்சிட்டு தெரியாமலேயோ மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா அதை தவிர்க்கலாம். பட் சில பேருக்கு ப்ரோக்ரஸ் ஆகுதுன்னா 5 to 20 years. ஸோ எக்ஸாக்டாக இவ்வளோ வருஷம்னு சொல்ல முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பாடி மெட்டபாலிசம், அவங்க ஜெனட்டிக் மேக்கப், அவங்க பழக்க வழக்கங்கள், ஸ்ட்ரெஸ் லெவல், இதை வச்சு நம்ம அது தானாகவே முடிவெடுக்கும். மோஸ்ட்லி பழக்க வழக்கங்கள்னால முடிவெடுக்கிறது. பட் தெர் ஆர் லிங்க்ஸ். அப்படின்னா இப்போது ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களுக்கு சில ஜீன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஜீன் டிசார்டர் இருக்கிறவங்களுக்கு ஃபேட்டி லிவர் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இப்போ நான் சொன்னேன், ஃபேட்டி லிவர் இருந்தால் ஒரு 20% அடுத்த ஸ்டேஜ் போகும், 10-80% போகாது. ஏன் இவங்களுக்கு மட்டும் போகுது, மற்றவங்களுக்கு ஏன் போகல? வெறும் லைஃப் ஸ்டைல்னாலேயா இல்லை வேறு காரணங்கள் இருக்கலாமா? அப்போ ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். இப்போ வந்து ஒரு டெஸ்ட் எடுத்து சரி உங்களுக்கு இந்த ஜீன் இருக்குது, உங்களுக்கு ஃபேட்டி லிவர் வரும், இல்லை உங்களுக்கு சிரோசிஸ் வரும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்னும் வளரல விஞ்ஞானம். பட் ஜெனட்டிக் இருக்கலாம். அண்ட் வி ஆர் சீங் கிளஸ்டர்ஸ். தட் மீன்ஸ் ஒரு ஃபேமிலியில் 3-4 பேருக்கு ஃபேட்டி லிவர் வரும், 3-4 பேருக்கு சிரோசிஸ் வரும், இது மாதிரி நாங்கள் பார்க்குறோம். ஸோ இது இன்னும் ஸ்டடி பண்ணாதான் நம்மளுக்கு தெரியும்.